சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். கன்னிராசி டிசம்பர் மாதம் 2020. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி இதுதான் ஆறாவது ராசி, அதாவது ராசி சக்கரத்தில் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் இந்த கார்னர் இதுதான் வந்து கன்னி ராசி. இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறோன்னா குருவுடைய பார்வை கன்னி மேலே விழுது. ஸோ குருவுடைய பார்வை ஒரு ராசி மேலே விழும்போது சுபமாக அந்த ராசி வந்து சுபத்தன்மை அடையுதுன்னு அர்த்தம். அது கன்னிக்கு ஒரு அட்வான்டேஜ். 9th ஹவுஸில் ராகு, இது இன்னொரு அட்வான்டேஜ். அந்த ராகுவை குருவும் பார்க்கும், அது இன்னொரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் 2nd ஹவுஸில் சுக்ரன் வந்து ஆட்சியோடு இருக்குது, இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2nd இடத்துல சுக்ரன் ஆட்சியோடு இருந்தால் பலம், குடும்பம், குடும்பத்துடைய பலம், ஃபேமிலியில் வந்து ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கன்னிக்கு கரியர் எப்படி இருக்கும், கரியர் பலன் வந்து நல்லா இருக்கா, கன்னியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான சைடில் கொண்டு போகுமா. ராசிக்கு அதிபன் வந்து புதன், சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு 3rd ஹவுஸில். 3rd இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் புதன் எப்படி இருக்குன்னா இந்த வேகமாக பல முயற்சிகளை பண்ணோம், காற்று போல் வேகமாக பல முயற்சிகள் எடுக்கும், இருந்தாலும் பலன் கிடைக்குமா, 2nd ஹாஃபில் தான் கிடைக்கும், 1st ஹாஃபில் பெருசாக பலன் கிடையாது. என்ன காரணம், சூரியன் புதன் வந்து 3rd இடத்துலேருந்து 9th இடத்துல ராகுவை தான் பார்ப்பாங்க, 3rd இடத்துல கேதுவோட தொடர்புடைகிறாங்க. அதனால் தடங்கல்களை டிசம்பர் 1st ஹாஃபில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. 2nd ஹாஃபில் இதே சூரியன் புதன் நகர்ந்து உங்களுக்கு வந்து 4th இடத்தை ரீச் பண்ணிவிடுவாங்க, அதாவது தனுசு வீடு. ஸோ கன்னிக்கு 4th இடத்தை இந்த சூரியன் புதன் ரீச் பண்ணும்பொழுது அவங்களுடைய பார்வை வந்து 10th போய் விழும். ஸோ இந்த சூரியன் புதனுடைய பார்வை நேராக 10th விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆர் கரியர் ஆர் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் 10th ஹவுஸில் எப்போ புதனுடைய பார்வை, புதன் 10 கூடையவனாக இருந்து 10th இடத்தில் பார்வை பதிக்கிறதுனால வேலையில் ஏதாவது ஒரு இழுப்பறி இருந்தது, எனக்கு இன்னும் செட் பண்ணல, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், எனக்கு அதில் வந்து இன்னும் செட் ஆகலை, எனக்கு இன்னும் அது கொடுக்கல இது கொடுக்கல, அந்த மாதிரியான பலன் ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். 2nd திங் வந்து ஜாப் கிடைக்காதவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும், அவங்க கான்ட்ராக்ட் ரெனிவல் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய இந்த கொட்டேஷன்லாம் பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரியர் ஆஸ்பெக்டில் இந்த கன்னிக்கு பார்க்குறோம். அடுத்தது என்ன பார்க்கலான்னா மேரேஜ் லைனில் எப்படி இருக்குது, ஃபினான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மேரேஜை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் 2nd ஹவுஸில் இருக்குது, குடும்பத்தில் சுப பேச்சுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7th வந்து செவ்வாய், இந்த 7th செவ்வாயை நீங்கள் நோட் பண்ணோம். 8th ஹவுஸ் லார்ட் வந்து 7th ஹவுஸில் இருக்கிறதுனால இது வந்து நேரடியான தடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா நல்ல பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, திருமணத்துக்கு எல்லாரும் ஓகே, ஜாதகம் ஓகே, பையன் பார்க்க ஓகே, பொண்ணு பார்க்க ஓகே, ஃபேமிலி ஓகே, படிப்பு ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு அமைதி அப்படின்னா என்னென்னா ஒரு த்ரூ கொடுக்கல, எஸ்ன்ற வார்த்தையே சொல்ல முடியல, ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன், ஏதோ ஒரு சின்ன தயக்கம், சொல்லலாமா வேண்டாமா, இன்னும் பெட்டராக பார்த்துக்கலாமான்ற ஒரு எண்ணம். இதெல்லாம் என்ன காரணம், அந்த செவ்வாய் 7 இருக்கிறதுனால வரும். செவ்வாய் 7 இருந்தால் யார் குழப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது கன்னி ராசியில் இருக்கிறீங்க, உங்களுடைய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, இதில் இது குறையாக இருக்குது, இது இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற எண்ணங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன தடைகள் ஏற்படலாம். மறுபடியும் செவ்வாய் 8th ஹவுஸை ரீச் பண்ணிடும், அதுவும் வந்து டிசம்பரில் தடங்களாக தான் தெரியுது. குரு பார்வை இருக்கிறதுனால கன்னியில் இருக்கிறதுனால எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நல்லதை செய்யணும்னு ஒரு பக்கம் முயற்சி இருக்கும், எப்படியாவது தடை பண்ணணும் ஒரு பக்கம் செவ்வாயை முயற்சி பண்ணோம். எது வெள்ள போகுது அப்படிங்கிறது உங்களுடைய பொறுமையான அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்குது. 11th தேதி வரைக்கும் சுக்ரன் இங்கே இருக்கும், 11th அன்றைக்கி சுக்ரன் அங்கே நகர்ந்து உங்களுக்கு 3rd இடத்தை ரீச் பண்ணிடும். ஸோ 3rd சுக்ரன் ரீச் ஆகும்போது அதுவும் பெரிய ஒரு பாசிட்டிவான பலன் எடுத்துக்க முடியாது. மேரேஜ் பேச்சுக்கள் கொஞ்சம் டிலே பண்ணி நடக்கிற மாதிரி தான் தெரிய வருது. இப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 4th இடத்த சூரியன் புதன் ரீச் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக இருக்குது. 2nd ஆஃப் டிசம்பரில் ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும், எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் நல்ல ஒரு மைண்ட் செட் கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய பலன் இருக்குது. ஏர்னிங் பார்ட் மணி ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னா, 11th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் சுக்ரன் 2nd ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் வைஸ் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு பிறகு 3rd இடத்த செலவுகள் நிறைந்த மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 11th தேதி டிசம்பர்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, செலவுகள் நிறைய பண்ணுறது, உறவினர்களுக்கு செலவு பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறது,
உங்களுடைய கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு பண்ணுற மாதிரியான மாதங்களாக சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா சுக்ரன் தேர்ட் ஹவுஸை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஃபோர்த் ஹவுஸில் வேறு சூரியன் நகரார். சூரியன் வந்து உங்களுக்கு 12 விரையாதிபதி 4 இடத்தை சேர்ந்துட்டார்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிரப்பும் காலம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் கண்ணிக்கு உண்டு. ஆரோக்கிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 5 சனி 5 குரு, 7 செவ்வாய், 8 செவ்வாய் நகரப்போகுது. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்குது. 7 & 8 கனெக்ட் ஆகுது. ஹீட், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது ஜலதோஷம், ஏன்னா அது நீர் வீட்டில் இருக்கார் செவ்வாய். ஸோ ஜலதோஷம் வரதுக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதர்வைஸ் வேறு ஒன்றும் மேஜரான ப்ராப்ளம் இல்லை. கன்னியை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. உங்களை நீங்கள் வந்து சோர்வடைய வேண்டாம், ரொம்ப தளர்ச்சி அடைய வேண்டாம். உத்வேகத்தோடு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு டிசம்பர் மாதம் சாதகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் ட்ரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கிள்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளே எடுத்து ரேட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும்.